இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மாலை நான்கு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் வளர்பிறை சப்தமி திதி இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி அமிர்த சித்த யோகம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு இன்றைய மேஷ மேஷராசி இன்று உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய வகையில் பண வருமானம் ஏற்படும் வாக்கு சாதுரம் ஏற்படும் வார்த்தைகளால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வழக வழக்கறிஞர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வீட்டுக்கு தேவையான விலையுறிந்த பொருட்கள் வாங்குவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது குழந்தைகள் விஷயத்தில் மன நிம்மதி ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விலை வந்த பொருட்கள் ஏன் சொந்த வீடு வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்குங்க அவ்வளவு சந்தோஷமான நாட்களாக இருக்கும் இன்று உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய சுகம் அதிகரிக்கும் சுகஸ்தானம் வலுவாக இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுடைய விலையுரிந்த பொருட்கள் சார்ந்த ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்குது அதனால வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க அடுத்தவங்க அதை புரிஞ்சுக்கிறது உங்களுடைய மனசில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி எந்த பாதிப்பும் தெரியாது இதனுடைய தாக்கம் இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் விலை உயர்ந்த பொருட்களின் மூலமாக செலவுகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் எதிர்பால் இனத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சுகங்கள் அதிகரிக்கும் அலைச்சல் இருக்காது உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு இனிமையான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபேமிலி லைஃப்பில் ஏதாவது மன வேறுபாடு காரணமாக மரியாதை இல்லை எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சவங்கள்லாம் இன்னும் இன்னைக்கு சேர்றதுக்கு உண்டான யோகம் இருக்குது வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படும் உங்களுடைய குழந்தை சார்ந்த அல்லது கடன் சார்ந்த விஷயங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் வியாபார ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது செலவுக்கும் குறைவு இருக்காது படிப்பு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு குடும்பத்தில் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் ராசி ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பது காரியத்தில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெளிவான சிந்தனை உங்களுடைய காரியத்தில் வெற்றி வழக்குகளில் வெற்றி உத்தியோகத்தில் மேன்மை போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு மனோகாரகன் சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால ஆசைப்பட்ட விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது நீங்கள் இளம் வயதினராக இருந்தால் உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ ஆசைகள் பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் வியாபார ரீதியான வலு வருமானத்திற்கு முயற்சிகள் வெற்றியை தரும் என்று உங்களுடைய வருமானத்தில் பெரிய லாபம் இல்லாட்டினாலும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால் வருமானம் குறைவாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இன்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் அதாவது நான் ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய விஷயங்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை லாபம் இருக்கும் ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும் இன்று உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் ஏற்படுகின்ற நல்ல நாள் எதிர்காலத்தை பற்றிய பயம் விலகும் நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுறுந்த பொருட்கள் தங்க நகைகள் வாங்குவது அசியம் அசையா சொத்துக்கள் வாங்குவது போன்ற ஏதோ ஒரு விஷயத்தில் முதலீடுகள் செய்வதன் மூலமாக கையிருப்புகள் கரையும் இருப்பினும் மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் நட்சத்திரநாதன் செவ்வாய் விரையாதிபதி செவ்வாய் தசமஸ்தானத்திலிருந்து ராசியில் இருக்கிற சந்திரனை பார்க்கறதுனால சந்திரம் சந்திர யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் பதவி உயர்வுக்காக வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மன தைரியம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தவறுகளை தைரியத்துடன் தட்டி கேட்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி விரயஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக குழந்தைகளின் மேல் படிப்புக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரும் குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் திருமண செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகளுக்கு வ வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது மனோதைரியம் அதிகரிக்கும் மனசில் தைரியம் மட்டும் இல்லைங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணங்களில் சற்று கவனமாக இருக்கணும் அதாவது பொருட்கள் கலவோ வேறு எதுவும் கிடையாது கொஞ்சம் லத்தார்ஜிக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்தை தாண்டி வெளியூருக்கு வேறு ஊருக்கு போகிற மாதிரி ஆகிடும் திரும்பி டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது நேரத்துக்கு உங்கள் வேலையில் போய் ஜாயின் பண்ண முடியாது அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும்னு நினைச்சிட்டு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும் அதனால் குடும்பத்தில் பண உதவிகளை பெறுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் என்று செலவுகள் ஏற்படுகின்றன அல்லது மன விரயங்கள் ஏற்படுகின்றன திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முதலீடுகள் அல்லது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று தடுமாற்றம் ஏற்படும் வருமானத்தில் தொய்வு இருக்காது விரையாதிப விரயஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வருமானம் ஏற்பட்டு செலவுகள் ஏற்படுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் அந்த மரியாதை கிடைக்கிறதுக்காக ஒன்றா நீங்கள் ஒரு ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரி இருக்கும் அல்லது உங்களுக்கு நீங்களே செலவு பண்ணி அந்த மரியாதையை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு வருமானத்தை பெறுவதற்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக வேலை சார்ந்த வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி லாபஸ்தானத்தில் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்திலும் சரி உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் சரி உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயத்தை காட்டிலும் இமோஷனல் டிசிஷன் எடுக்கிறது நல்லது இன்றைக்கி எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் அதீதமான லாபத்தை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கும் எதிர்பாலின நண்பர்களுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸை வாங்கி விற்கிறவங்களுக்கும் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களைப் போல அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வார்த்தை ஜாலத்தின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் கூட மரியாதை செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகள் இத்தனை நாளாக உங்களுக்கு அடங்காமல் உங்களை மிரட்டிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க அடங்கி உங்களுடைய மரியாதையின மரியாதையான வார்த்தைக்கு அவர்கள் கட்டுப்பட்டு உங்களின் மீது மரியாதையை உயர்த்துவதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கும் சரி கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனத் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் மனோகாரகன் உச்சமாக இருந்தாலும் நட்சத்திரநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மன தைரியம் இருக்கிற அளவுக்கு உடம்பில் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களால் எந்த ஒரு காரியத்திலும் நிதர்சனமாக முடிவெடுக்கிறதுக்கு முடியாது தடுமாற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாகவோ அல்லது மனசில் இருக்கிற அதைரியத்தின் காரணமாகவோ உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் இன்று உங்களுக்கு மரியாதை கூடும் இருப்பினும் தடுமாற்றம் ஏற்படும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய மனக்கவறைகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் எது எதுக்காக செலவுன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் இல்லை உடன் பிறந்தோருக்கான பிரச்சனைகள் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகரிக்கிறதுன்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த செலவுகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது வருமானத்தில் தொய்வு இருக்காது தொய்வு இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவுல சற்று சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை மூன்று நெகட்டிவ் கிரகங்களும் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண உறவில் தொய்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வளர்ச்சி ஏற்படுகின்றன மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலைகள் ஏற்பட்டு வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி சந்தோஷத்தை தரும் சுகத்தை தரும் இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கட் கேட்டிருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் ச சேமிப்புகள் அதிகரிக்கும் அல்லது செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதாவது வண்டி வாகனத்தை மாற்றி சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற அனுகூலமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்கள் அஃபீஷியலாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை உங்களுடைய கலீக்ஸ் இல்லை உங்களுடைய எம்ப்ளாயீஸ் கிட்டே ஏதாவது ஒரு வேலை சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க திடீர்னு அதுக்கு எதிர்மறையாக பேசுவாங்க அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துமே தவிர ஆதாயத்தை ஏற்படுத்துமே தவிர நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தாது இன்னைக்கு இன்றைக்கு மாதிரி இருக்கும் ஆனால் வரக்கூடிய நாட்கள் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் அப்பொழுது அவர்களை பாராட்டுவீர்கள் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகமான நாள் இருப்பினும் இன்று உங்களுக்கு மனவரயம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா அரசாங்க வகையிலோ இல்லை உங்களுடைய தொழில் ரீதியான மேல் அதிகாரிகள் வகையிலோ இல்லை உங்களுடைய உத்தியோக ரீதியான ஹையர் அஃபீஷியல்ஸ் வகையிலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் அல்லது அவர்கள் திடீர்னு சொல்லி உங்களை வெளியூருக்கு ட்ரா அலைச்சலை ஏற்படுத்துவார்கள் வெளியூருக்கு டிராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ராசி இன்று உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால தந்தை வழியில உங்களுக்கு சில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையும் இருக்கு மொத்தத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வளர்புறை சந்திரன் லாபஸ்தான அதிபதி ஒன்பதாம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்காக அனுகூல பலன்களை ஏற்படுத்தி அலைச்சலை சந்திப்பீர்கள் அது அவர்களின் ஆதாயமா இல்ல உங்களின் ஆதாயமாங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் அதே சமயம் தந்தை வழியில ஆதாயம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறனால நன்மைகள் ஏற்படும் அரசாங்க வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோபலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மனசில் தைரியமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய யோசனையின் காரணமாக தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு முதலீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க அந்த கம்பெனிக்கு முதலீடு கொண்டு வரணும் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது எதேச்சியாக நீங்கள் அந்த இடத்துக்கு போக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கும் நெகட்டிவ் விஷயங்களை கலைந்தெடுத்து அதனை பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கறதுக்கு உங்கள் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இது நாள் வரை கிடைக்காத அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் குறிப்பாக உங்களுடைய மரியாதை விவகாரங்களில் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பட் இருந்தாலும் என்ன பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேசுவது நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும் ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை உங்களுடைய அலுவலகத்துக்கோ உங்களுடைய நிறுவனத்திற்கோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் தொழில் உண்டான பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உத்தியோக ரீதியான மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் எல்லா நல்ல விஷயம் நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை குழப்பமாக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் வே வேண்டாத வார்த்தைகளை பேசுவீர்கள் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நக்கல் பேச்சு கிண்டல் பேச்சு கேலி பேச்சு எல்லாம் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய பதவி உயர்வு அல்லது புதிய இடத்தில் பணி சேருதல் போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் கௌரவத்தை பாதிக்காமல் வகையில் பார்த்துக்கணும் இன்று உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான இடமாற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு வாக்கு ஏற்படும் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சில சமயம் பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எதிர்ப்புகளை வலுவான எதிர்ப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக பேசுங்க மனசுல நினைக்கிறத அப்படியே பேசக்கூடாது மனசுல நினைக்கிறத சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க என்று உங்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற நல்ல நாள் சுவாத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு சாதகமான வகையில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்க பேசக்கூடிய நியாயமான வார்த்தைகள் கூட உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தசமஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும் நீங்கள் சொந்தமாக பிசினஸ் பண்ணணும் சொந்தமாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று எடுக்கக்கூடிய முடிவு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படும் அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்கள்லாம் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது அனாவசியமான தவறான வார்த்தைகளை பிரயோகித்தின் பிரயோகிப்பதின் மூலமாக உங்களுடைய கௌரவம் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் வழியிலோ அல்லது மேல் அதிகாரிகள் வழியிலோ உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்டவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அவங்க வாழ்க்கை துணையின் குடும்பத்தாருடன் இன்று மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அது உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ அவர்களால் இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வெற்றிக்கான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றி வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் உறவுகளுக்குள் ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நண்பர்களுக்குள்ள ஒற்றுமை நண்பர்களால் அறிவு அறிவுரைகள் கிடைப்பது நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுது பண உதவி கிடைப்பது நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது புதிய கடனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி அடைவதுன்னு இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கையின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக செல்வாக்கு உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்கள் கௌரவம் வளரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் தொழில் விருத்தி ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் சுக குறைவு ஏற்படாது அதனால் மன நிம்மதி ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்து விஷயத்திலோ இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து விஷயத்திலோ எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு ஊதியம் கிடைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி அந்த இடத்த காப்பாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் எந்த சிக்கல் வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் என்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவிலோ அல்லது நண்பர்கள் விஷயத்திலோ இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை ஏற்படும் நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்கு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நண்பர்கள் பிரிந்திருப்பவர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்கு ஒன்றிணைந்து புதிய தொழில் துவங்குவதற்கு போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் தந்தை வழியில உதவிகள் கிடைத்து அவர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகளை அதாவது உங்க தந்தை சொன்ன வார்த்தை உங்க மனக்கசப்பு ஏற்படுத்தியிருந்ததுன்னா அந்த கசப்பிலிருந்து வெடி விடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும் அந்த ஊதியத்திற்கு உண்டான வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் முதலீடுகள் செய்து உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் முதலீடு செய்து உங்களுடைய பணத்தை பாதுகாப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படும் உங்களை உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களை விட அனுபவத்தில் மூத்தவர்களுடன் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பிற்கு நன்மைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உறவு அது மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்தில் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவையும் செல்வாக்கையும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அந்த பணம் உங்களுக்கு வந்தா கூட அதை நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டீங்க அவ்வளவு காரிய வெற்றி ஏற்படும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மனசு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க முக்கிய முடிவை எடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை பட் இருந்தாலும் வேளா வழிக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க இல்லாட்டி அஜீர்ண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க உதவிகள் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்திக்குண்டான வாய்ப்புகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு ஆசைப்பட்ட இடத்திற்கு இடமாறுதல் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடுமனை பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக செய்யக்கூடிய வியாபாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உதவிகள் கிடைத்து உங்களுடைய தொழிலை விஸ்தீரணம் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை தொழில் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்கன்னா அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அரசாங்க உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பண உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் நீங்கள் கடன் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க ஏதாவது லோன் சேங்ஷன் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த லோன்லாம் சேங்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகும் மகர ராசி இன்று வியாபார வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சியின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் சப்தமஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக நண்பர்கள் மற்றும் மற்றும் பார்ட்னர்ஸ் மூலமாக உதவிகள் கிடைத்து அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் அறிவார்த்தமாக செயல்பாடுகளை வெளிப்படுத்துவார்கள் உங்களுடைய ஆறு ஒன்பதுக்குரிய அதிபதியான புதன் நீச்சமாக இருக்காருங்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அல்லது கடன் கிடைக்காம சஞ்சலம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் தேவைகளுக்காக கடன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறது தாமதமாகும் இரண்டாம் இடத்துக்கு மூன்று கிரக சேர்க்கை சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வேண்டாத பேச்சுக்களை தவிர்த்தால் உங்கள் எதிரிகளின் தொல்லை குறையும் இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனை வரத்துக்கு மனசு சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்களின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நினச்சி மனசில் கவலை பயம் குழப்பம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருப்பினும் உங்களுடைய வியாபார வளர்ச்சியின் காரணமாக நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டிருந்ததுன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் இந்த கவலைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது குழந்தைகள் விஷயத்தில் அல்லது குழந்தைகள் மூலமாக பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சப்போர்ட்டாக நிற்பீங்க ஒரு தூண் மாதிரி நிற்பீங்க அதனால் உங்களை பார்த்து எல்லோரும் ஒரு ஆச்சரிய பார்வை பார்க்கறதுக்கும் பயத்தோடு பார்வை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் கூட சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் இல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் வெற்றிகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூமி தொடர்பான வியாபாரம் பண்றவங்க பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வருமானத்தை காட்டிலும் உங்களுடைய கடன் பிரச்சனை உங்கள் எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பட்டுவாடா போன்ற விஷயங்களால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது பண நஷ்டம் கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் பண நஷ்டம் வேறு பண இழப்பு ஏற இழப்பு வேற பண நஷ்டம்னா நீங்கள் எதுக்குமே யூஸ் இல்லாமல் பண விரயமாறுது பணம் விரயம் அப்படிங்கிறது வந்து பண நஷ்டம் அப்படிங்கிறது வந்து வாங்கின வட்டி கடனுக்கு வட்டி கட்டுறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசி இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களின் ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது சப்தமஸ்தானத்திற்கு நாலாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தைரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக அரசியல் துறை சார்ந்தவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கு வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் போதும் அறிவு சார்ந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய தரத்தை உங்களுடைய நியாயமான செயல்பாடுகளை அங் அங்கீகரிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பால் நினைத்தவர்களால் ஏற்படுகின்ற குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று காரிய வெற்றி ஏற்படும் என்ன முன்கோபம் ஜாஸ்தியாகும் பதட்டத்தில் செயல்படுவீங்க ஓவர் தைரியத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறுகளை ஏற்படுத்தும் அதே சமயம் அது உத்தியோக ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அரசாங்க அதிகாரிகளுடன் இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டால் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும் நீங்கள் யாருக்காவது பணத்தை கொடுக்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை எண்ணிட்டு கொடுங்க இல்லாட்டி பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் யாருக்காவது வார்த்தை ஜாமீன் கொடுக்குறீங்கன்னா அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க இல்லாட்டி அந்த நபருக்காக நீங்க நஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனத்துடன் இருப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் செலவு ஏற்படும் ஆனால் அதுக்கு உண்டான பண தேவை உங்களால் பூர்த்தி பண்ண முடியாது உங்ககிட்ட பணம் இருக்கு ஆனா அந்த பணத்தை இப்ப என்கேஷ் பண்ண முடியாத சூழ்நிலை அது பணமா மாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால அடுத்தவங்ககிட்ட நம்பி தான் இருக்கணும் அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு வராமல் இருக்கணும்னா உங்களுடைய பணத்தை தயார் பண்ணிக்கிறது நல்லது அல் அல்லது உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத சூழ்நிலையின் காரணமாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மன வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ராசி இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இதுநாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வீண் செலவு வீண் செலவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கடனை வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இரண்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்றன பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினருக்காக செலவுகள் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு பண சம்பா சம்மண பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிரிகளுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க வீட்டில் கிட்ட உங்களுடைய சிக்கலை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சந்தோஷம் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்துல தொய்வு இருந்தாலும் அது தொய்வுக்கு காரணம் என்னன்னா நான்காம் வீட்டு அதிபதியான புதன் நீச்சமாக இருக்கிறது அது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுக்கும் சரி உங்க வாழ்க்கை துணைக்கும் சரி வீண் செலவுகள் மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்கள் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக குடும்ப சந்தோஷத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள் மனசளவில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் தொய்வு அடைய மாட்டீங்க சஞ்சலம் அடைய மாட்டீங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சந்திரன் மூன்றாம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிறதுனால புதிய புதிய முயற்சிகள் மூலமாக வியாபார அனுகூலமும் வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண தேவைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு பணமுடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் இன்று உங்களுக்கு மன சந்தோஷமும் பண சந்தோஷமும் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தாரின் அனுகூல ஒத்துழைப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்